துல்யராமன் அவருடைய ஹனுமன் சாலிசா சொற்பொழிவு ஆர்வமாக உள்ளது. அனைவரும் வந்து கலந்து கொண்டு கேட்குமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். Narayana Hari Narayana Narayana Hari Narayana
சுவாமி நீங்க அவளை எப்பவுமே ஆதரிச்சுட்டே இருக்கேன், கேட்கறதெல்லாம் கொடுக்கறேன். உங்களோட சாமகாலத்துல ஒரே ஒரு நாள் கீதம் பண்ணி உங்களை பாடிட்டாங்கிறதுக்காக சந்திரவாசம்னு சொல்ற ஒரு பெரிய வாழை எடுத்து அவன் கையில கொடுத்து நினைக்கிற மாத்திரத்துல எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ற அளவுக்கு அவனுக்கு சக்தியை கொடுத்துருக்கேன். போதாத குறைக்கு 20 கைகள் 10 தலைகள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். அதனால நீங்க அவனை எதிர்க்கணும், என்ன பண்ணுவேளோ பண்ணுங்கோ அப்படின்னு பார்வதி தேவியும் கண்ணாலேயே சிவபெருமான் கிட்ட அதை சொல்றான். உடனே சிவபெருமான் பார்த்த, சரி ராவணனை எதிர்த்து நம்ம ஒரு அவதாரம் பண்ண வேண்டும் அப்படின்னு பகவான் மனசுல நினைச்சிட்டு அதோடு மட்டுமல்லாமல் அத்தனை தேவர்களையும் சேர்த்துட்டு என்னால மட்டும் ராவணனை வெல்ல முடியாது, அதனால நான் ஒரு சைடு பிசினஸ் தான் ராவணனை வெல்ற அந்த பங்குல எனக்கு கொஞ்சம் பங்குதான் இருக்கு. முக்கியமான பங்கு முழு பங்கு யாரோடதுன்னா வைகுண்டவாசியான பகவானோட பங்கு, ஸ்ரீமன் நாராயணனோட பங்கு. அதனால எல்லாரும் சேர்ந்துட்டு அவன் கிட்ட போவோம், பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். அவன் எப்படிப்பட்டவர், சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷமோ விஸ்வாதாரம் ககனசதம்சமோ மேகவர்ணம் சுபாங்கமோ லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். அந்த பகவான்கிட்ட போவோம்னு சொல்லி பிரம்மாவையும் கூட்டிட்டு இந்த தேவதைகள் அத்தனை பேரும் சிவபெருமானோடையும் பிரம்மாவோடையும் பூமாதேவியோடையும் சேர்ந்துட்டு போ பகவான் நாராயணனை பார்க்கறதுக்காக வைகுண்ட லோகத்துக்கு போறா. சுவாமி அனந்த சரீரமா ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்க, அப்பதான் இவ அத்தனை தேவதைகளும் வைகுண்ட வாசல் திறந்துட்டு உள்ளவரா. இப்படி வந்து சுவாமி கிட்ட கேட்கிறா பகவானே, இந்த மாதிரி ராவணாசுரனோட தொந்தரவு, அவன் மாத்திரம் இல்லாம அவனோட சகோதரர்கள் ரொம்ப முக்கியமா கும்பகர்ணன் அப்படிங்கிறவன், அப்புறம் அவனோட சகோதரி சூர்பனகை, சூர்பம்னா உரம் அர்த்தம், நகம், அவளோட நகங்கள் ஒன்னொன்னும் உரம் மாதிரி இருக்குமா, அதனால ராட்சசர்கள் எல்லாம் சேர்ந்துட்டு மக்களை ரொம்ப பாடுபட்டி இருக்கா, தேவர்களுக்கான அவிர்பாகம் கிடைக்காம அவளை தடுக்கிறா. அதனாலதான் தேவர்களால ஜீவிதமே பண்ண முடியல, வாழவே முடியல. அதனாலதான் பகவான் கிட்ட வந்தா, எங்களுக்கு வாழவே பிடிக்கல சுவாமி, அவா எங்களை துன்புறுத்தின்றே இருக்கா, தேவலோகத்தை பறிச்சு விட்டா, நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பெருமாளோட பாதத்துல விழறா. சுவாமி பார்த்த, சரி நான் அவதாரம் பண்றேன், ஒரே ஒரு வார்த்தை, நான் உனக்கு அவதாரம் பண்றேன் அப்படின்னு பகவான் சொல்லிட்டேன். தேவர்களும் கிளம்பியாச்சு. இப்போ மகாவிஷ்ணுவும் அவதாரம் பண்ணணும்னு நினைக்கிறார், சிவபெருமானும் அவதாரம் பண்ணணும்னு நினைக்கிறார், ரெண்டு பேரோட அவதாரமும் நடக்கணும் அப்படின்னு இந்த லோகத்துக்கு ஒரு பாக்கியம் கிடைக்க போகுது. ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல இந்த லோகத்துல அவதாரம் பண்ண போறார். முன்னாடி எல்லாம் பெருமாள் தனியா அவதாரம் பண்ணுவார், இல்லைன்னா சிவபெருமான் தனியா அவதாரம் பண்ணுவார். இப்போ சிவபெருமான் மட்டும் இல்லாமல் பெருமாள் மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து வரப்போறானா. முதல்ல சிவபெருமான் இந்த லோகத்துல 11வது ருத்ராம்சமாக அவதாரம் பண்ண போற. இப்படி துரோகம் இல்லாம ராவணனுக்கு, ராவணன் சிவபெருமான தினமும் ஆராதனை பண்றவன், வீணாகானத்தால சுவாமியை மகிழ்விக்க கூடியவன், அவனுக்கு போய் துரோகம் பண்ற மாதிரி அவதாரம் வந்தாமா அப்படின்னு பார்வதியோட மனசுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. அத சுவாமி தீர்க்கறதுக்காக சொல்ற, பார்வதி கவலைப்படாதமா, ராவணன் என்னை நோக்கி தவம் பண்ணும்போது யாகம் வளர்த்து தவம் பண்ணினான், அப்ப நான் வரல அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு தலையா அடுத்தடுத்து அந்த யாக குண்டத்துல போட்டான். இப்ப 1, 2, 3, 4, 10 தலையையும் அறுத்து போட்டுட்டு வெறுமதே குண்டமா நின்று என்னை வழிபட்டான் ராவணன். அப்பதான் நான் தாங்க முடியாம, ஐயோ என் குழந்தைக்கு இப்படி ஆயிரம் பேரு நினைச்சுட்டு அங்க வந்து 10 தலைகளையும் அனுகிரகம் பண்ணி அவனுக்கு வேணுங்கிற வரத்தை கொடுத்தேமா, என்னோட 10 ருத்ர அம்சங்களுக்கும் 10 தலையை கொடுத்தான். 11 ருத்ரர்கள் தானே நீ கேள்வி,
கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பதினோராவது ருத்ரன் அவன் அவமானப்படுத்தியிருக்கான். இந்த பத்து பேருக்கும் பலியாக தன்னோட தலையை கொடுத்துட்டு பதினோராவது ருத்ரத்தை அவன் அவமானப்படுத்தியிருக்கான். அதனால அந்த பதினோராவது ருத்ராம்சமா இந்த லோகத்துல நான் அவதாரம் பண்ண போறேன் அப்படின்னு சிவபெருமான் சொன்னார். லோகத்துல எங்க போய் அவதாரம் பண்றதுன்னா கஷேத்திர மகாத்மியத்துல சொல்லும் போது Ramachandra Jagannatha, Ramachandra Parama, Ramachandra Jagannatha, Ramachandra Parama,
அங்க போய் எல்லா ஸ்தலங்களையும் பணிந்து வழிபட்டாள். அந்த சமயத்திலே ஒரு புண்ணிய ஸ்தலம் ஒண்ணு இருக்கு. இப்பெல்லாம் காலங்கள் கடந்து வந்ததுனால அழிஞ்சு போயிடுது அந்த இடமெல்லாம். பார்வதியும் பரமேஸ்வரனும் அந்யோன்யமாக சந்தித்து அவ ரெண்டு பேரும் ஸ்நானம் பண்ணக்கூடிய ஒரு குளம் கேரளத்துல இருந்தது ரொம்ப காலமா. அந்த குளத்தை பத்தின கதைகள் நிறைய புராணங்கள்ல சொல்றா. அவ அந்யோன்யமா இருக்கக்கூடிய அந்த குளத்துல ஒரு ஆண் போய் குளிச்சுட்டான் அப்படின்னா குளத்திலிருந்து வெளியில வரும்போது ஒரு பெண்ணா வருவான். புதன் இருக்காரே சந்திர பகவானோட மகன், நவ கிரகங்கள்ல ஒருத்தர். அந்த புதனோட குழந்தை பேரு இளன் அப்படின்னு பேரா. அந்த இளங்கரவன் இந்த குளத்துல போய் குளிச்சுட்டானா தெரியாம. ஏன் அப்படின்னா அதை பார்த்தா அதை போய் குளிக்கணும்னு ஆசையா இருக்கு. இப்ப வெயிலா இருக்கே, ஒரு நாளைக்கு 10 தடவை குளிக்க சொன்னா கூட நம்ம குளிச்சுடுவோம் இந்த வெயில் தாங்க முடியாம. அந்த மாதிரி அந்த குளத்தை பார்த்தாலே குளிச்சுடணும்னு ஆசையா இருக்கு. அப்படி போய் அவன் குளிச்சுட்டானா, வெளியில வரும்போது பெண்ணா மாறிட்டாலும் அவனுக்கு இளைன்னு பேர் ஆயிடுது. அதே மாதிரி இந்த புஞ்சிகஸ்தலையும் அந்த குளத்தை பார்க்கலாம். பார்க்க அடுத்த கணம் குளத்துல துக்கடீர் குளிச்சா பிரமாதமான குளியல் முடிஞ்சு வெளியில எழுந்து வந்து பார்த்தாலும் தான் குரங்காக மாறியிருக்காள். அந்த குரங்கானது மயி என்ன கலர்ல இருக்குமோ அந்த கலர்ல இருக்கான். அஞ்சனம் அப்படின்னா மயின் அர்த்தம். அஞ்சன வர்ணத்துல இவள் இருக்கிறாளாம். அதனால பாக்குறவ அத்தனை பேரும் ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிறாளாம். புடவை கட்டின்னு ஒரு குரங்கு இங்க வருது, நம்ம பார்த்து சிரிப்போமா மாட்டோமா? அப்படி சிரிச்சார்கள் அத்தனை பேரும். ஏன் இவெல்லாம் சிரிக்கிறா அப்படின்னு புஞ்சிக தலைக்கு ஒரு டவுட். அப்புறம் அந்த குளத்து ஜலத்துல தன்னோட ரெஃப்ளெக்ஷன் அப்படி பார்த்தா பெண்ணாக குளத்துக்குள்ள குதிச்சவள் வெளியில வரும்போது வானரமா வந்திருக்கான். இந்த வானரம் வானரம்னு சொல்றோமே அது என்ன தெரியுமோ? வா நரம், நரம்னா மனுஷன், மனுஷனை வான்னு கூப்பிடறான். தன்னோட இனத்திலிருந்து மனுஷனை வெளியில வா வா நரம் வானரம். இதுதான் சார்லஸ் டார்வின் வெளிநாட்டு அறிஞர் ஒருத்தர் குரங்கில இருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னு எழுதுறார். அதை ஒரே தமிழ் சொல்ல வச்சார்கள். வானரம்னா மனிதனை தனக்குள்ளிருந்து வா என்று அழைப்பதனால அதற்கு வானரம். வானரமா மாறினாள். அவளை பாக்கறா அஞ்சன வர்ணத்துல, மை வர்ணத்துல இருக்கிறதுனால அவளுக்கு அஞ்சனை அப்படின்னு தெரியும். அந்த அஞ்சனையானவள் ஒவ்வொரு ஸ்தலமா இப்படியே சுத்திண்டே இருக்கா, கிடைக்கிறத சாப்பிடுறான். வானரங்களுக்கு என்ன கனிகளுக்கும் காய்களுக்கும் அந்த காலத்துல என்ன பஞ்சமா? போற இடத்துல எல்லாம் கனிகளும் காய்களும் அப்படி பூத்து குலுங்க அத்தனையும் சாப்பிட்டுட்டே போறான். அப்போ முன்னாடி சொன்னேனே அந்த வேங்கடாதிரி மலையில, வேங்கடாதிரிங்கிறது உச்சத்துல இருக்கிற மலை, அந்த மலைக்கு போற வழியில இருக்கக்கூடிய மலைகள்ல அஞ்சாவது மலையா இருக்கிறது அஞ்சனாதிரிங்கிற மலை. அந்த மலைக்கு இந்த அஞ்சனையானவள் போய் வாசம் பண்ணுகிறாள். அப்போ ஒரு சந்தர்ப்பத்துல முனிவர்கள் பலர் அந்த ஆசிரமங்கள்ல கூடி யாகங்கள் நடத்தும் போது ராட்சசர்களோட தொந்தரவு அந்த பக்கம் இருக்க